பாஷா படம் குறித்து இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி எதிர்பார்ப்பில் ரசிகர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பாஷா படம் வெளியாகி 27 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு. இந்த நிலையில தனது பள்ளி காலத்துல பாஷா படம் பார்த்து மலரும் நினைவுகளை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி தனது சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்கிறது. இணையத்துல வைரலாகி வருது. அதுல 1995 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அடுத்த படம் பாஷா நான் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது தினத்தந்தியில இந்த செய்தியை படித்தேன். வெள்ளி மலர்ல தலைவர் ஆட்டோக்கார் உடையில நடந்து வந்து கொண்டிருக்கும் கலர் போட்டோ போட்டிருந்தாங்க. அந்த போட்டோவை எத்தனை முறை பாத்திருப்பேன் அப்படின்னு தெரியாது. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு கதை ஓடியது. அந்த கதையில நானாக கற்பனை செய்து கொண்டு ஒரு பாட்டு எழுதினேன். 4 வரிகள் தான். பாஷா வராண்டா, பாஷா வராண்டா, தப்பு பண்ணா கண்டிப்பாண்டா, மீறி பண்ணா தண்டிப்பாண்டா. எனக்கு தெரிந்து நான் எழுதிய முதல் படைப்பு. வகுப்புல அருகில் இருக்கும் நண்பனிடம் காட்டினேன். எதுவும் சொல்லாம சிரித்தான். பாஷா பற்றிய செய்திகளை படிக்க படிக்க ஆர்வம் அதிகமாச்சு. ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது எங்கேயோ ஸ்பீக்கர்ல ஒரு பாடல் ஒலித்தது. நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் கேட்டவுடன் கண்டுபிடித்து விட்டேன், இது பாஷா பாடல் அப்படின்னு. ஓரிரு நாள்ல திரும்பிய பக்கமெல்லாம் அதே பாடல் கேட்டுக்கொண்டிருந்தது. அனைவரும் அதையே பாடிக்கொண்டிருந்தாங்க. பள்ளி ஆண்டு விழா என்றால் ஹிந்தி பாடல்களுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடும் பழக்கம் எங்கள் ஸ்கூல்ல உண்டு. ஆனா அந்த ஆண்டு ஆட்டோக்காரன் பாட்டும் தேர்வு செய்யப்பட்டது. இதை விட என்ன சான்ஸ் வேண்டும்? அதுவரை எந்த மேடையிலும் ஆடி பழக்கமில்லாத நான் ஓடி சென்று கலந்து கொண்டேன். கிட்டத்தட்ட 1.5 மாதம் தினமும் அந்த பாடலுக்கு நடன பயிற்சி. இடையில ஒரு நாள் ஊரே பரபரப்பாச்சு. ஆம், பாஷா ரிலீஸ். எல்லாரும் படம் பார்த்துட்டு பாஷா பாஷா அப்படின்னு பேசிக் கொண்டிருந்தாங்க. வீட்டுல கூட்டி போக சொல்லி நச்சரித்தேன். ஒரு நாள் மாலை அழைத்து செல்வதா சொன்னாங்க. அன்று முழுக்க வகுப்புல பாஷா பார்க்க போறேன், பாஷா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன். வீட்டுல இருந்து கிளம்பி தியேட்டர் செல்லும் வர ரோட்ல ஒட்டி இருக்கும் போஸ்டர்களை பார்த்து படத்தை பற்றி கற்பனை செய்து கொண்டே சென்றேன். நல்ல கூட்டம், டிக்கெட் வாங்க உள்ளே சென்று சீட்ல உட்கார்ந்த பின்புதான் அப்பாடா படம் பார்த்து விடுவோம் அப்படின்னு நம்பினேன். எக்ஸ்ட்ரா சேர் எல்லாம் போட்டு படம் பார்த்தாங்க. சிலர் கதவருகே நின்று கொண்டு பார்த்தாங்க. படம் துவங்கியது, தியேட்டர் குலுங்கியது. சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்ட்ல இருந்து படம் முடியும் வர அதிர்ந்தது. அறிமுக காட்சி, மெடிக்கல் காலேஜ் காட்சி, போலீஸ் உயர் அதிகாரியை சந்திக்கும் காட்சி, இடைவேளை சண்டை காட்சி, பாஷா அறிமுக காட்சி, கிளைமேக்ஸ் சண்டை காட்சி அப்படின்னு அனைத்தும் மாஸ் மாஸ் மாஸ். இப்படி ஒரு ஹீரோயிசம், இப்படி ஒரு எனர்ஜி நான் பார்த்ததே இல்ல. படம் முடிந்து வீடு திரும்பியும் எனக்குள்ள அந்த தாக்கம் நீங்கவில்ல. பாஷா என்னுடனே வந்து விட்டார். அடுத்த நாள் வகுப்புல நான் கதை சொல்லி என் நரேஷன்ல பாஷா பார்த்தாங்க பல நண்பர்கள். பாஷா என்னை விட்டு போகல. அதே எனர்ஜியோடு ஸ்கூல் விழாவில ஆடினேன். நான் பாஷாவா மிகப்பெரிய வெற்றி பெற்றது அந்த நிகழ்ச்சி. ஆடி முடித்து கீழே இறங்கியதும் யார் யாரோ வந்து கை கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து கண்ணத்தை கிளினாங்க. ஒரு ஆட்டோக்காரர் என்ன தூக்கி கொண்டு நடந்தார். அன்றிலிருந்து பாஷாவாக அறியப்பட்டேன். பாஷா அன்பழகன் என்னை அப்படிதான் அழைப்பார். வாட்ச்மேன் கலியபெருமான் ஆட்டோக்காரரே என்று அழைப்பார். அதுதான் என் சினிமாவுக்கான ஆரம்பம் அப்படின்னு அப்பொழுது எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு பல மேடை நிகழ்ச்சிகள், பல படைப்புகள், 20 வருஷங்கள் கடந்து விட்டது. இதோ இன்று நான் ஒரு இயக்குனர். என்னை இந்த சினிமா உலகிற்கு கையை பிடித்து அழைத்து வந்த பாஷா திரும்ப வருகிறார். இன்று மீண்டும் அதே பாஷா ரிலீஸ் ஆகுது. கிளம்பி விட்டோம் பாஷா பார்க்க. நான் இன்னும் ஆர்வத்தோடு அதே 5ஆம் வகுப்பின் மனதோடு இந்த பாஷா இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்களை அப்படியே வைத்திருப்பார். நாங்களும் அவரை கொண்டாடி கொண்டு இருப்போம். ஏன்னா ஒரே ஒரு பாஷா தான் ஊருக்கெல்லாம். இவ்வாறு பதிவிட்டு இருக்காரு இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி. இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் பலரும் தலைவரோட இவ்வளவு வெறித்தனமான ரசிகரா நீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வராங்க. மேலும் சீக்கிரமே ரஜினியை வைத்து பாஷா மாதிரி படம் பண்ணுமாறு கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க. அவர் இந்த பதிவு தற்பொழுது இணையத்துல வைரலாகி வருது.